கதை கேளு கதை கேளு, நான் சொல்றேன் கதை கேளு. ஆமாங்க, கதை தப்பு வந்துட்டோம். நிறைய கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்கோம். கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காம எல்லாருக்கும். நம்ம மட்டும் கதையை கேட்டு ரசிச்சா எல்லாருக்கும் ஷேர் பண்றது தான் என்ன சந்தோஷம் இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு தெரியுங்களா, பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். துன்பத்துலேயும் ஏதாவது ஒரு நல்லது நடந்தது அப்படின்னாக்கா, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அனுபவம் ஆயிருக்கா? ஆயிடுதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அது என்ன ஏதுன்னு. இந்த மாதிரி தான் பாருங்கள், ஒரு ராஜா இருந்தார். நல்ல தோப்பம், தொடர்பு தோப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மக்களப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல தோட்டக்காரர் அமைஞ்சர் இருக்கு. நல்ல வளமையான மண்ணு வேற நல்லா கவனிச்சுக்கிட்டு இருந்ததில் அமோக விளைச்சல். இந்த தோட்டக்காரருக்கு ஒரு பழக்கம், நல்லா வளைஞ்ச பழங்களோ இல்லை காய்களையோ எடுத்து ராஜாக்கு கொடுப்பாரு. பழங்கள்னா சாப்பிட்டுட்டு அவரு நல்லா இருக்குன்னு சொல்லி பரிசெல்லாம் தருவார். இதை ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருந்தாரு இந்த தோட்டக்காரர். ஒரு வாட்டி இவர் நல்ல நேரம் தேங்காய், கொய்யா, ஆரஞ்சு, கிரேப்ஸ்ன்ட்டு நிறைய அமோக விளைச்சல். சரி, எதை நம்ம வந்து ராஜா கிட்டே இன்னைக்கு எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கி பிங்கி பாக்கிய போட்டு கிரேப்ஸ் எடுத்துட்டு நேராக ராஜா கிட்ட போனார். இவருக்கு இருக்கும் பயங்கர டென்ஷன். ராஜாக்கு சிட்டு 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 சிட்டுன்னு இருந்தார் அன்னைக்கின்னு பார்த்து. நம்ம சில நேரத்தில் அப்படித்தானே இருக்கும், பிரச்சனையை சமாளிக்க முடியாம. இந்த ராஜாக்கும் என்ன பிரச்சனையோ அப்படியே கட்டு கட்டு கட்டுன்னு இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டே இருந்தது. இவர் இந்த திராட்சை பழத்தை ராஜா முன்னாடி வச்சுட்டு வெயிட் பண்ணார். ராஜா சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வந்தாரா, ராஜா அந்த பழங்களை எடுத்து ஒன்று ஒன்று பழமா எடுத்து இந்த தோட்டக்காரரோட நெத்தியில மூஞ்சியில டப்புன்னு அணிச்சுட்டே இருந்தார். அப்படி இப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ பழம் இவர் மேலே அபிஷேகம் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஒரு வாட்டியும் இந்த தோட்டக்காரரு, கடவுள் ரொம்ப அன்பானவர், கருணையானவர், அவனை மாதிரி கருணை யாருக்கும் கிடையாது, ஆஹா ரொம்ப ரொம்ப அன்பு என் மேலே இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலுமே ஒரு சமயத்துக்கு மேலே அதை கேட்டு கேட்டு கோவம் வந்துருச்சு. இன்னும் ஏற்கனவே கடுப்பாக இருந்த மனுஷனுக்கு, என்னையா சும்மா அடிச்ச என் மேலே அவனுக்கு கோவம் வரல, இத்தனை கஷ்டம் கொடுக்குற அந்த கடவுளை வந்து அன்பானவன் கருணையானவன் சொல்கிறேன், என்ன அவன் பைத்தியம் பிடிச்சிருக்கா? பார்த்து தோட்டக்காரர் சொன்னானா, ராஜா இன்னைக்கு வந்து தேங்காய், ஆரஞ்சு, கொய்யா பழம், இந்த திராட்சை பழங்கள்லாம் இருந்தது, எதை எடுத்துட்டு வரலாங்கும் போது நான் வந்து இந்த திராட்சை பழத்தை தான் நான் வந்து தேர்வு பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இதை யோசிச்சு பாருங்க, நான் தேங்காவையோ இல்லை இந்த கொய்யாவையோ எடுத்துட்டு வந்தேன், என் மூஞ்சி எத்தனை கருணை கொடூரமா இருந்திருக்கும், என்ன ஆயிருக்கும்னே தெரியாது. அதுக்கு தான் இத்தனை கஷ்டத்துலையும் இந்த கடவுள் என் மேலே கருணை வச்சு எதையோ என்னோட நல்ல நேரம் இந்த நான் திராட்சை பழத்தை கொண்டு வந்தேன் இல்லை, அதுக்கு தான் ஏன் இந்த நன்றி அப்படின்னு சொன்னார். இந்த ராஜா தன்னோட தவறை உணர்ந்துக்கிட்டு அடிச்சதுக்கும் சேர்த்து சார் வந்து நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்பிச்சு விட்டார். நம்ம லைஃப்லயும் பல பிரச்சனைகள் வரும்போது கடவுளை பார்த்து திட்டுவோம், ஐயோ என்ன நீ இவ்வளோ சோதனை தர, உனக்கு ஏதாவது இருக்கா, என் மேல கருணை இருக்கான்னு கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தோம்னு எங்களேன். இத்தனை பிரச்சனையிலையும் ஏதாவது ஒண்ணு நல்லது நடந்துட்டு இல்லையா? கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவை கிளிக் பண்ணுங்க. அழகான ஒரு ஸ்டோரியோட நான் உங்களை அங்கே பாக்குறேன். டேக் கேர், பை பை.